ஜாதிக்கார பொண்ணுனா 25 லட்சம். சிவகார்த்திகேயன் தாராளம், பின்னணி என்ன? டாக்டர் டான் திரைப்படங்களை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயனின் பிரின்ஸ் மற்றும் அயலான் திரைப்படங்கள் தற்போது ரிலீஸுக்கு தயாராகியுள்ளன. பிரின்ஸ் படத்தில் யுக்ரைன் நாட்டை சேர்ந்த மரியா ரியோபோஷப்கா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்துள்ள நிலையில் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மண்டேலா பட இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் உருவாகி வரும் மாவீரன் என்னும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக இயக்குனர் சங்கர் மகள் அதித்தி சங்கர் நடித்து வருகிறார். சாந்தி டாக்கீஸ் பேனர் தயாரிக்கும் இந்த படத்தில் சிவா இணை தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். இந்த படத்திற்கான பூஜை அண்மையில் நடைபெற்ற நிலையில் பூஜையில் இயக்குனர் சங்கரும் கலந்து கொண்டார். இதையடுத்து மாவீரன் படத்திற்கான படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகின. சில காரணங்களால் படம் தள்ளி போனதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திரையுலகில் காலடி எடுத்து வைத்த சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் இருந்தே முன்னணி இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்களுடன் நடிப்பதை தவிர்த்து சிறிய இயக்குநர்களுடன் இணைந்தே பணியாற்றி வருகிறார். அது மட்டுமன்றி தனது நண்பர்கள், நெருக்கமானவர்களுக்கும் எப்படியாவது வாய்ப்புகளை வழங்கி ஈடுபட வைத்து விடுவார். தன் நண்பர்கள் பலரையும் கோலிவுட்டிற்கு கொண்டு வந்து பல வாய்ப்புகளை கொடுத்துள்ளார் சிவகார்த்திகேயன். இதுவும் ஒரு வகை நெப்போட்டிசம் தான் என கோலிவுட்டில் சிலர் கிசுகிசுக்கும் நிலையில், நடிகரும் சினிமா விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் சிவகார்த்திகேயன் குறித்து சர்ச்சையாகும் வகையில் ஒரு தகவலை கூறியுள்ளார். ஜாதி பார்த்துதான் சிவகார்த்திகேயன் தனது படத்தில் நாயகியாக நடிக்க சங்கர் மகளுக்கு வாய்ப்பு வழங்கியிருப்பதாக பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பைல்வான். இயக்குனர் சங்கரும் சிவகார்த்திகேயனும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் தான் அதிதிக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளத்துடன் வாய்ப்பு கொடுத்ததாக கூறி பைல்வான் ரங்கநாதன் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதனை கேட்டு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் பலரும் டென்ஷன் ஆகியுள்ளனர். மேலும் சிலர் அண்ணன் சிவகார்த்திகேயன் அப்படியெல்லாம் ஜாதி பார்ப்பவர் இல்லை என்றும், அவரை அப்படி கூறும் பைல்வான் ஜாதி பார்ப்பவர் என்றும் கோபத்துடன் பதிலடி கொடுத்து வருகின்றனர். சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.